போக யோகத்தை பற்றி இக்காலத்தில் விளக்கி கூற வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் தோன்றும், என்னடா வேன் தம் அடிக்க, தண்ணி அடிக்க, கையடிக்க, செக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வகுப்பு மாதிரி எடுத்துட்டுருக்கானே, இந்த காலத்தில் இது தேவையா அப்படின்னு உங்களுக்கு நிறைய மனசுக்குள்ளே கேள்வி தோன்றும். நம்ம காலத்தில் இது மிக மிக தேவை அப்படின்னு நான் உணர்கிறேன். எப்படி உணர்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய சடங்கு முறைகள்லேருந்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பெண்களுக்கான சடங்கு முறைகளில் பெண்கள் வந்து பூப்பெய்திய உடனே, அதாவது பெண்கள் வயசுக்கு வந்த உடனே தாய்மாமன் வந்து குச்சி கட்டுவான். இந்த சடங்கு வந்து நடைமுறையில் நம்ம ஒரு வெறும் சடங்காக மட்டும் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இது நம்மளுடைய முன்காலத்தில் ஒரு அர்த்தமுள்ள செயல். எப்படி இது அர்த்தமுள்ள செயல் அப்படின்னா, ஒரு பெண் பூப்பெய்திய உடனே அந்த பெண்ணுக்கு ஒரு பயம் தோன்றும். அந்த ப்ளீடிங்காக ஒரு பயம் தோன்றும். மென்சஸ் பீரியட்ஸ் ஆகிறாங்க இல்லையா, முதன் முதல்ல அந்த பயம் வருது இல்லையா, அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் அந்த விழா. அந்த விழாவில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு குச்சி கட்டி கொடுப்பான் தாய்மாமன். அந்த குச்சிக்குள்ளே 16 நாள் அந்த பெண் உட்காந்துருக்கும். அந்த 16 நாளும் அந்த பெண் குழந்தைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, வகுப்பு நடக்கும். என்ன வகுப்பு நடக்கும் அப்படின்னா, இது பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது பெண்களுக்கு இயல்பாக நிகழக்கூடிய ஒன்று தான், இது ரீதியாக நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் குழந்தைக்கு முதல்ல பயத்தை தெளிவிப்பாங்க. அடுத்து இது பற்றின அறிவை, இது பற்றின வாழ்க்கை முறையை அந்த பெண் குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கர்ப்பப்பையினா என்ன, கர்ப்பப்பையை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, கர்ப்பப்பையை எப்படி ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறது, வலுவான கர்ப்பப்பையாக எப்படி வச்சுக்கிறது, அதுக்கான உணவு முறைகள் என்ன, அதுக்கான மருந்து முறைகள் என்ன, இதையெல்லாம் வகுப்பெடுப்பாங்க. இந்த வகுப்பெடுக்கிறதுக்கு அந்த குடும்பத்திலேருந்து அந்த பெண்ணுக்கு வகுப்பெடுக்க முடியாது. அதனால தான் வேற்று குடும்பத்திலேருந்து வர்றாங்க. வேற்று குடும்பம் அப்படின்னா மாமனுடைய குடும்பம். இந்த சீர் செய்கிற இந்த சடங்கு முறையில் முக்கியமான பாத்திரம் யார் அப்படின்னா, அத்தையும் அம்மாயியும் தான். ஏன்னா அவங்க தான், அத்தையும் அம்மாயியும் தான் அந்த பொண்ணுக்கு இந்த விஷயங்களை எல்லாம், கர்ப்பப்பையினா என்ன, இந்த ப்ளீடிங்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் பெண்ணுக்கு இயல்பாக நடக்கிறது, இத்தனை நாளைக்கு ஒரு தடவை நடக்கணும், கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கான உணவு முறை என்ன, ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான உணவு முறை என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இதுக்கு தான் அந்த சடங்கு முறை அப்படின்னு வந்தது. இந்த வகுப்பு எடுக்கிறதுக்கு ஆச்சியும் அத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பிரவேசியான இடம் வேணும், ஒரு தனித்துவமான இடம் வேணும், கூச்சம் இல்லாமல் தனித்துவமான இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தாய்மாமன் வந்து குச்சி கட்டி கொடுக்குறான். இதுதான் நம்மளுடைய அர்த்தமுள்ள சடங்கு முறைகளாக அந்த காலத்தில் இருந்தது. இப்போ பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முறை இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதனால ஒரு பையன் வயசுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி, வாடா மாப்பிள அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னா, சொல்லி கொடுக்குறதில்ல. இது நம்ம சமூகம் சார்ந்து வேறு ஒரு மாதிரி இருந்தது. எப்படி இருந்தது அப்படின்னா, ஊருக்கு ஊர் குஸ்தி கொட்டகை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். குஸ்தி கொட்டகைனா அங்கே ஒரு குஸ்தி வாத்தியார் இருப்பார். ஊருக்கு 2 குஸ்தி கொட்டகை இருக்கும், 3 குஸ்தி கொட்டகை இருக்கும். இந்த குஸ்தி கொட்டகைனா என்ன அப்படின்னா, அந்த குஸ்தி வாத்தியாரனுடைய வேலை என்ன அப்படின்னா, அவர் தான் வந்து வீரம் சார்ந்த விளையாட்டுக்களை எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். கொம்பு, வளரி, சிலம்பு, இந்த மாதிரி வீரம் சார்ந்த விளையாட்டுக்களை எல்லாம் அந்த குஸ்தி வாத்தியார் தான் பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இந்த குஸ்தி வாத்தியார் தான் இந்த பசங்க அனுபவிக்கிற போகங்களுக்கான வாத்தியாராக இருந்திருக்கிறார். எப்படின்னா, பசங்களுக்கு ஒரு சந்தேகம் தோன்றும். இப்போ சுய இன்பம் சார்ந்து ஆணுறுப்பை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, அப்போ சுய இன்பம் சரியா தப்பா இல்லையா, செக்ஸ்னா என்ன, இந்த மாதிரி நிறைய செக்ஸ் உணர்வு ஏன் தோன்றுறது, தம் அடிக்கலாமா, தண்ணி அடிக்கலாமா, தண்ணி அடிக்கலாம்னா நம்ம உடம்பு கெட்டு போயிருமே, என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் தோன்றும். இந்த கேள்விகளையெல்லாம் யார்கிட்ட போய் பசங்க கேட்பாங்க? அம்மா அப்பாட்ட கேட்க முடியாது, வேறு மற்ற யார்கிட்டையும் கேட்க முடியாது, தன்னுடைய சக தோழன்கிட்ட கேட்பான். சக தோழன்கிட்ட கேட்டால் தோழன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, மாப்பிள்ளை எனக்கும் இப்படியெல்லாம் சந்தேகம் வருது, எனக்கும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லுவான். அப்போ இந்த சந்தேகங்களெல்லாம் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவான், தெளிவான அறிவுரை யார்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னா, அந்த பாலியல் சார்ந்த அறிவுரை எல்லாமே யார்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னா, இந்த குஸ்தி கொட்டகம் வாத்தியார்கிட்ட இருந்து தான் கிடைக்கும். இந்த குஸ்தி கொட்டகம் வாத்தியாரனுடைய வேலை தான் இந்த வேலை. நம்ம காலத்தில் இந்த குஸ்தி கொட்டகை அப்படிங்கிற இந்த ஒரு மரபே வந்து மறைஞ்சு போய் வீதிக்கு வீதி ஜிம்மு வச்சு பசங்கள்லாம் ரோபோ மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்மளுடைய மரபு கிடையாது. இந்த குஸ்தி கொட்டகைங்கிறது மறைஞ்சு போய் இன்றைக்கி ஜிம்மு வச்சு வேறு மாதிரி கலாச்சாரமாக போயிட்டுருக்கு. அதனால் நம்மளுடைய காலத்தில் பசங்களுக்கு இந்த மாதிரியான போக நெறி சார்ந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல வேண்டியது, உணர்த்த வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் இந்த போக யோகம் அப்படிங்கிற வகுப்பை
நம்ம காலத்தில் நான் எடுத்துட்டுருக்குறேன். பெண்களுக்கு போக நெறியை பற்றி நீங்கள் ஏன் வகுப்பு எடுப்பதில்லை? இதான் நிறைய நண்பர்கள் கேட்டது, நிறைய தோழிகள் கேட்ட கேள்வி. என்னட்ட நான் இந்த ஒரு வகுப்பு மட்டும், இந்த போக யோகம் அப்படிங்கிற இந்த ஒரு வகுப்பு மட்டும் ஆண்களுக்கு மட்டும்தான் எடுக்கிறேன், பெண்களுக்கு எடுக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா, நான் எடுக்கிற எல்லா வகுப்புகளுமே உணர்வு ரீதியான வகுப்புகள் தான். நித்திய பஞ்சசுத்தி முறையாகட்டும், நான் எழுதியிருக்க புத்தகம் நித்திய பஞ்சசுத்தி முறை, போக யோகம், இப்போ கைலையிலிருந்து கைலைக்கு, அடுத்து பண்ண போகிற உயிருணர் வழிபாடு, எல்லாமே வந்து உணர்வு ரீதியான வெளிப்பாடு தான். அறிவு புத்தகம் கிடையாது, உணர்வு புத்தகம் தான். அதனால் பெண்களுக்கு இந்த வகுப்பை நான் என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா பெண்களினுடைய உணர்வு நிலையை ஒரு அறிவாக தான் என்னால் தெரிஞ்சுக்கிற முடியுமே ஒழிய, ஒரு உணர்வாக என்னால் தெரிஞ்சுக்கிற முடியாது. இப்போ பெண்களினுடைய கர்ப்பப்பையினுடைய உணர்வு நிலை என்ன அப்படிங்கிறது எனக்கு அறிவாக தான் தெரியுமே ஒழிய உணர்வாக தெரியாது. அதனால் நான் பெண்களுக்கு நான் இதை இந்த வகுப்பை நான் எடுக்கிறதில்ல. அதே நேரத்தில் பெண்கள் இந்த வகுப்பை கேட்டாங்க அப்படின்னா, அவங்க பெண்கள் ரீதியான ஒரு போகம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் அவங்களால புரிஞ்சுக்கிற முடியும், உணர்ந்துக்கிற முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு பெண்கள்லேருந்து யாருனாலும் ஒருத்தவங்க இயல்பாக வந்து நம்மளுடைய தமிழ் மரபு சார்ந்த போக நெறியை பற்றி அவங்க சொல்ல ஆரம்பிக்கணும். அது அப்போ தான் வந்து அது வந்து ஒரு உணர்வு ரீதியாக இருக்கும், நான் சொன்னேன்னா அது ஒரு அறிவு ரீதியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் பெண்களுக்கு நான் இந்த போக யோகம் அப்படிங்கிற இந்த வகுப்பை நான் எடுக்கிறதில்ல. ஏன் 16 வயது பூர்த்தியான ஆண்களுக்கு மட்டும் இந்த வகுப்பை நீங்கள் எடுக்கிறீங்க? ஏன்னா நம்மளுடைய மரபு என்ன சொல்லுது அப்படின்னா, வாழ்க்கையை வந்து 8-8 பிரித்து 3வது 8 நுழையும் பொழுது ஒரு பையனுக்கு இந்த போகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம மரபு சொல்லுது. அதனால தான் 16 வயது பூர்த்தியான ஆண்களுக்கு மட்டும் இந்த பயிலரங்கத்தை, இந்த போக யோகம் அப்படிங்கிற இந்த பயிலரங்கத்தை நான் எடுத்துட்டுருக்கிறேன். ஆனால் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்மோக்கிங்கு, ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் 18 தான் வந்து நம்மளுடைய சமூகம் இப்போதைய நிலையில் நிர்ணயித்து வச்சுருக்கு. ஆனால் 18 முன்னாடியே இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம், அவனுக்கு சுய இன்பம் சார்ந்த தூண்டுதல் எல்லாம் தோன்றிடும். அதனால 16 பூர்த்தியான ஆண்களுக்கு நான் இதை சொல்லிகிட்ருக்கிறேன். நம்மளுடைய மரபு சார்ந்த விஷயம் எதுவோ அதை தான் என்னால் பின்பற்ற முடியும். அதனால் மரபு சார்ந்த விஷயம் 3வது 8 நுழையும் பொழுது ஒரு பையனுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய, தெரிய வேண்டிய விஷயங்களை எல்லாம் நம்ம அந்த போக யோகம் அப்படிங்கிற இந்த முறையில் சொல்லிகிட்ருக்கிறோம். அதனால் 16 பூர்த்தியான ஆண்களுக்கு மட்டும் இந்த போக யோகம் அப்படிங்கிற இந்த வகுப்பை நான் எடுக்கிறேன். போகம் என்றால் என்ன? இப்போ நீங்கள் உங்களை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து நான் வச்சு பூட்டி வச்சுறேன். பூட்டி வச்சு வேளா வேலைக்கு வெறும் இட்லி மட்டுமே நான் கொடுத்துட்ருக்குறேன். உங்களால் எத்தனை நாள் வரைக்கும் தாக்கு பிடிச்சி இருக்க முடியும்? நான் அதிகபட்சம் போனால் ஒரு 2 இருப்பீங்களா? அதுக்கு மேலே நீங்களே கேட்டுருவீங்க, ஏடா இட்லியாக கொடுத்துட்டே இருக்கிற, ஒரு பூரி ஒரு தோசைன்னு மாற்றி கொடு அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் அப்படி கேட்குறீங்க? இப்போ இட்லியாக சாப்பிட்டே ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியும், உங்களாலேயும் உயிர் வாழ முடியும். ஆனால் உங்களால் இட்லியாகவே சாப்பிட்டுட்டு இருக்க முடியல. வேறு அடுத்து தோசை கேட்குறீங்க, மசால் தோசை கேட்குறீங்க, நிறைய கேட்பீங்க உணவு சார்ந்து. என்ன காரணம் அப்படின்னா, சுவையாக சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. ஏன் சுவையாக சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா, அந்த சுவை தான் போகம். அதாவது இந்த இட்லி சாப்பிட்றது வந்து உடலுக்கான உணவு, அந்த இட்லியில் இருக்கிற சுவை இருக்கு இல்லையா, அந்த சுவை வந்து உயிருக்கான உணவு. இப்படி உடலுக்கான உணவாகவும் உயிருக்கான உணவாகவும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டா தான் உங்களுடைய உடலும் உயிரும் ஒட்டி இருக்கும். உடலும் உயிரும் ஒட்டி இருக்கிறதுக்கு பேர் தான் ஆரோக்கியம். அந்த உயிருக்கான உணவு தான் இன்பம், அதாவது சுவை இன்பம். அப்போ சுவை இன்பம் தான் போகம். போகம்னா என்ன அப்படின்னா இன்பம். இதே மாதிரி ஒவ்வொரு உறுப்பு சார்ந்து உடலுக்கான உணவாகவும் உயிருக்கான உணவாகவும் நம்ம உடலுக்குள்ளே உள்ளே போகும். எப்படின்னா, இப்போ இந்த உணவில் பார்த்தோம், உணவில் இட்லியில் சுவை இருக்குது,
இட்லி உடலுக்கான உணவு, இட்லியில் இருக்கிற சுவை வந்து உயிருக்கான உணவு. அதே மாதிரி காற்று, நம்ம சுவாசிக்கிற காற்று, சாதாரண காற்று, நம்ம காற்றை சுவாசிக்கிட்டே இருந்தால் மட்டும் நம்ம திருப்தி ஆயிடுறோமா அப்படின்னா இல்லை. விதவிதமாக சென்றடிச்சுக்கிட்டுறோம், அத்தர் போடுறோம், ஜவாது போடுறோம், விதவிதமாக சென்றடிச்சுக்கிறோம், சென்று ரீதியான விளம்பரங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, வேறு சாதாரண காற்று உடலுக்கான உணவு, அந்த காற்றில் இருக்கிற அந்த நறுமணம் இருக்கு இல்லையா, அந்த நறுமணம், நறுமண இன்பம் உயிருக்கான உணவு. அப்போ நம்ம காற்றாக நம்ம மூக்கு வழியாக சுவாசமாக எடுத்துக்கிறதும் உடலுக்கான உணவாகவும் உயிருக்கான உணவாகவும் சேர்த்து எடுத்துக்கிறணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். அதே மாதிரி காதில் கேட்குறது ஒளி, சத்தம், இந்த சத்தம் வந்து, இந்த ஒளி வந்து உடலுக்கான உணவு. ஆனால் இந்த ஒளியை மட்டும் கேட்டுகிட்டே இருக்குமா ஒரே மாதிரியான ஒளியை? இல்லை. பெங்களூரில் இருக்கிற நம்மளுடைய நண்பனுக்கு ஃபோன் பண்ணி, மாப்பிள்ள பெங்களூரில் வர ஞாயிற்றுக்கிழமை சுதா ரகுநாதன் கச்சேரி இருக்குது, மியூசிக் கச்சேரி இருக்குது, அந்த இசை கச்சேரிக்கு டிக்கெட் புக் பண்ணி வை அப்படின்னு சொல்லி இங்கேருந்து வேலை மெனக்கிட்டு லீவு போட்டு நம்ம பெங்களூர் போய் அந்த இசை கச்சேரி கேட்டு வர்றோம். என்ன காரணம்? அந்த கேட்கக்கூடிய இசை இன்பம், அந்த கேட்கக்கூடிய இசை இன்பம் வந்து உயிருக்கான உணவு, சாதாரண சத்தம் ஒளி வந்து உடலுக்கான உணவு. பார்வை, சாதாரண காட்சிகளை மட்டுமே, இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் மட்டுமே நீங்கள் இருந்துருவீங்களா? இருக்க முடியும், இருக்க முடியும். ஆனால் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து போர் அடிச்சிடும், சலுத்து போயிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வேறு வேறு காட்சிகளை பார்க்கணும் அப்படின்னு விரும்புவீங்க. உடனே கொடைக்கானல் போவீங்க, ஊட்டி போவீங்க, அங்கே உள்ள சீனரிகள்லாம், அங்கே உள்ள காட்சிகளை எல்லாம், அழகான காட்சிகளை எல்லாம் பார்த்து பார்த்து ரசிப்பீங்க. இந்த காட்சி இன்பம் இருக்கு இல்லையா, அந்த காட்சி இன்பம் வந்து உயிருக்கான உணவு. சாதாரண காட்சி, சாதாரண பார்வை காட்சி வந்து உடலுக்கான உணவு. இப்படி நம்ம காட்சி மூலமாக உயிருக்கான உடலாக உணவாகவும் உடலுக்கான உணவாகவும் கலந்து நம்ம உடம்புக்குள்ளே அனுப்புகிறோம். ஒரு பையனை நீங்கள் எடுத்துக்கிட்டின்னு வச்சுக்கோங்க, ஒரு பெண்கள் கல்லூரி வாசல் ரெண்டு விதவிதமான பெண்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு பார்க்குறது இன்பம், பார்க்குற பார்வை இன்பம், விதவிதமான பெண்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறது இன்பம். அப்போ அந்த காட்சி இன்பம் வந்து கண்ணுக்கான, கண் வழியாக போகக்கூடிய உயிருக்கான உணவு. இந்த காட்சி இன்பம், காட்சியில் கிடைக்கக்கூடிய இன்பம் வந்து உயிருக்கான உணவு, சாதாரண காட்சி வந்து உடலுக்கான உணவு. இப்படி ஒவ்வொரு உறுப்பு சார்ந்த இன்பம் உண்டு, ஒவ்வொரு உறுப்பு சார்ந்த உயிருக்கான உணவு உண்டு. இந்த பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். இந்த நல்ல சுவையான சாப்பாடு இது எல்லாமே போகம்தான், இந்த இன்பம் அனுபவிக்கிற இன்பங்கள், இன்பம் எல்லாமே போகம்தான். நல்ல காட்சி, நல்ல நறுமணம், சுவையான உணவு, இது எல்லாம் இன்பம், இது எல்லாம் போகம். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி தோன்றும், என்ன தோன்றும் அப்படின்னா, வெறும் சாப்பாடை பற்றியும் காற்றை பற்றியும் தான் பேச போறியா, நீ வேறு என்னமோ பேச போகிறோன்னு சொன்ன அப்படின்னு. ஆமாம், வேறு தான் பேச போகிறேன். அது என்ன அப்படின்னா, போகத்தினுடைய இரண்டாவது நிலை. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சுவையாக சாப்பிட்றோம், சுவைய நறுமண காற்றை சுவாசிக்கிறோம், விதவிதமான காட்சிகளை பார்க்குறோம், இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயந்தான். இதை பற்றிலாம் உங்களுக்கு நிறைய கேள்விகள் தோன்றாது. அப்படி கேள்விகள் தோன்றுச்சு அப்படின்னா, அதுக்கும் சைவம் பதில் சொல்லுது. பஞ்சபூத ஆராதனை அப்படிங்கிற ஒரு முறையில் இதுக்கான விளக்கங்கள் எல்லாம் நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஆனால் நாம் இப்போ தெரிஞ்சுக்கிற போகிறது போகத்தினுடைய இரண்டாவது நிலை. போகத்தினுடைய இரண்டாவது நிலைனா என்ன அப்படின்னா, இதோட போகம் வந்து ஒரு சுவையான சாப்பாடு, நல்ல நறுமணம், நல்ல காட்சி, இதோட நம்ம போகம் வந்து நின்றாது. போகம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். உயிருக்கான உணவு மேலும் தேவை. எப்படி தேவை அப்படின்னா, போகத்தினுடைய இரண்டாம் நிலை போகமாக போகம் வந்து பரிணமிச்சிருக்கு. எதை அனுபவித்தா உடம்பு கெட்டு போகும்னு தெரிஞ்சும் அதை நாம் அனுபவிக்கிறோமோ அது வந்து போகத்தினுடைய இரண்டாவது நிலை. எதை அனுபவித்தா நம்ம உடம்பு கெட்டு போகும், தம் அடித்தா உடம்பு கெட்டு போகும், தண்ணி அடித்தா உடம்பு கெட்டு போகும், கையடித்தா உடம்பு கெட்டு போகும், செக்ஸ் பண்ணால் உடம்பு கெட்டு போகும், நான்வெஜ் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போகும். இப்போ இது எல்லாம் உடம்பு கெட்டு போகும்னு தெரிஞ்சும் நாம் அனுபவிக்கிறோம். இதுக்கு பேர் தான் போகத்தினுடைய இரண்டாம் நிலை. இந்த இரண்டாம் நிலை போகத்தை பற்றி தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்கிற போகிறோம். இந்த போகமாக